இந்த வருடம் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் ஜூலை மாசம் வரைக்கும் பணம் வராம இருந்திருக்கும் ஜூலை டு நவம்பர் பணம் கொட்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியன் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனன் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லாரும் இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை அளப்பற்ற பெருமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு குறிக்கோளோட பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம தோங்குகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாதான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அதாவது கடந்த ஒரு நாலு மாதமாக அஞ்சு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது சனி பகவானும் குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தார் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ரன் நிவர்த்தி அடைஞ்சார் இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அதை அப்புறமா பார்த்துப்போம் ஆரம்பத்தில் கேது பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னீராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்ரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சுக்ரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் குருவுடைய ஒன்பதாம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் விரையஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் இடம் அதாவது பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகுபகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க ராசிலையும் மீன ராசிலையும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே சூரியன் ஜனவரி தேதி இன்னைக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனியோடு இணைகிறாரு இந்த சனி ச செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்னடா அது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இப்போவே நம்ம இந்த இந்த எபிசோடு ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்கம் வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கப்புறம் பாதிப்புகள் துவங்கும் நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் கடந்த தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலக வய உலகமயமாக்களுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் கிரகப்பெயர்ச்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரகப்பயிற்சி தான் மெயின் கிரகப்பயிற்சி வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி ஆகிறாரு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த வருஷத்தில் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி வக்கரகதி அடைவாங்க எப்போது அப்படின்னு பார்த்தேடலாம் குரு பகவான் கதி அடைகிறது வந்து மே ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் கதி அடைகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை வக்கரக கதி அடைகிறாரு அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ரிஷபராசிலேயே வக்கரகதி அடைந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மாதம் அந்த இடத்துல வக்கரகதியில் இருப்பார் அந்த பீரியடில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனி பகவான் ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது சரி சார் பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறது எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது இந்த வருடம் பலருக்கும் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்போது மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ நாலாம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூட கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரம் எதுக்கு சார் கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு ம மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான் எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ அது மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம் அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி நடக்கிறது அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்தால் இந்த வருடம் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு அனுகூலமான பலன்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வருஷத்தில் அடிக்கடி நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமான தடை இருந்தாலும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் செலவுகளும் நிறையா வந்துகிட்டே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்னா இரண்டாம் இடத்திற்கு கு குரு பார்வை விலகெடுத்து சனி பார்வை இருக்குது இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கவனமாக பார்த்து பேசுங்கள் எதிரிகளிடம் பேசும்போது மட்டும் இல்லை நண்பர்கள்ட்ட பேசும்போது ஏன் அவங்க உங்கள் ஆற்றுல இருக்கிற மாமிகிட்ட பேசும்போது உங்கள் கண மனைவி கிட்டே பேசும்போது கூட நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது லாபஸ்தானத்திலேருந்து மிக்க மனிதர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் வேலை விஷயம் தொழில் விஷயத்தில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிரிகள் காம்படிட்டர்ஸ் சில கு குழப்பங்களை ஏற்படுத்தி சுணக்கத்தை ஏற்படுத்துவார்கள் அதனால் உங்களுக்கு வேலை உத்தியோகம் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இழுபதி நிலைமை ஏற்படும் அதாவது வேலை இருக்கும் வேலை பண்ணுவீங்க ஆனால் சம்பளம் மட்டும் வராது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுவீங்க தொழில் பண்ணி முடிச்சா அதுக்கு ச வருமானம் வரணும் இல்லை அந்த வருமானம் வரதில் தாமதம் ஏற்படும் இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துருவே அந்த கம்பெனி எல்லா ப்ராஜெக்டை வா கேட்குற கரெக்ஷன்ஸு அப்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவே ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பணம் ரிலீஸ் பண்ணும்போது ஒன்றா அந்த கம்பெனி ஓனர் வந்து எங்கேயாவது ஃபாரின் போயிடுவார் செக் சைனிங் அத்தாரிட்டி ஃபாரின் போவார் இல்லாட்டி ஏதாவது ஒரு பக்கை சொல்லி இது நடக்காது இது எங்களால் பண்ண முடியல பணம் தர மாட்டேன் அப்படின்ட்டு அப்போ இத்தனை நாளாக வேலை பண்ணினதுக்கு பணம் கொடுக்க இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க பணம் தரேன்னு சொல்லுவாள் ஸோ கடைசி நேரத்தில் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடனை அதிகப்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு குலதெய்வ குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுனால குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் அனுகூல பலன்கள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவாளுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்னு பாட்டு பாடுற மாதிரி சூப்பர் ஸ்டார் பாட்டு பாடுற மாதிரி நீங்கள் தாராளமாக பாடலாம் ஆனாலும் தொழில் ரீதியாக உங்களுக்கு பண வரவில் மட்டும்தான் தொய்வருக்குமே தவிர காரிய வெற்றி ஏற்படும் எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அது சக்ஸஸ் உங்களுக்கு கிடச்சிரும் அதாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து பிட்டிங் போனீங்கன்னா அந்த பிட்டிங் நீங்கள் எடுத்துருவீங்க அந்த ஏலத்தில் நீங்கள் பங்கெடுத்து அந்த ஏலத்தை எடுத்துருவீங்க ஆனால் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் பண வருமானு கேட்கும்பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பேசுங்க ஏன்னா எடுத்தறிஞ்சு பேசுறது நக்கல் பேச்சு பேசுகிறது கி கிண்டல் பேச்சு பேசுகிறதுலாம் தவிர்க்கிறது நல்லது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்போவோ ஏதோ பேசினதை வச்சு தான் இப்போ உங்களுக்கு அவங்க பதில் பேசுவாங்க நீங்கள் அன்றைக்கி அப்படி பேசினீங்களே நாங்கள் எதுக்கு பணம் தரணும் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து எங்கே நிறுத்துவாங்கன்னா பணத்தை கொடுக்கணுமா அப்படிங்கிற நிலைமையில்தான் மற்றபடி எந்த விதத்திலும் உங்களுக்கு கெடுபலன்கள் கிடையாது குறிப்பாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறது மே மாதத்துக்கு அப்புறம் அது வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது கடனை வாங்கி தான் நீங்கள் தொழிலை நடத்தியிருப்பீங்க ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது நல்ல நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை வச்சு தான் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய திருமண விஷயத்தில் சற்று தள்ளி போடுவது நல்லது ஏன்னா அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் திருமணம் வேண்டாம் இல்லாட்டி குடும்பத்தில் பிரிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி வக்கர பயிற்சி நடக்கும் எப்போன்னு கேட்டால் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த பீரியடில் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அந்த அடைப்பு அந்த எப்படி ஒரு பைப்பில் தண்ணி அடைச்சிருந்தால் வராமல் இருக்குமோ ஜூலை மாதம் வரைக்கும் பணம் வராமல் இருந்திருக்கோம் ஜூலை டு நவம்பர் பணம் கொட்டும் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் டைட் ஆகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குரு வக்கர நிபதி வந்து இந்த மாதம் அக்டோபர் இந்த வருஷம் அக்டோபர்லேருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குது அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களில் தடை ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தடை விளக்கும் அதாவது அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் முடிகிறது அதுக்கு முன்னாடி இந்த குரு இருக்கும் இருக்கும்பொழுது திருமண யோகம் நடைபெறும் அதனால் இந்த கடகராசியில் பிறந்தவாளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பிப்ரவரி இந்த நாலு மாதத்தில் நீங்கள் உங்கள் திருமணத்தை பற்றின பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கு முன்னாடி அவசரப்பட வேண்டாம் நீங்கள் வீட்டில் உங்கள் ஆற்றுல சொன்னால் கூட அம்மா அம் அம்மா அப்பா ப்ரெஷர் பண்ணால் கூட இல்லைம்மா எனக்கு இந்த வருஷ கடைசியில் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருங்கன்னு சொல்லுங்கோ ஸோ மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுங்கிறது வந்து காரிய வெற்றி ஏற்படுகின்ற உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த தடங்கல்கள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய செய்ய வேண்டிய பரிகாரம் பிராயஷித்தம் என்ன அப்படின்னு கேட்டால் தினமும் காலையில் உங்கள் வேலையை துவக்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு செய்யுங்க சாயந்தர வேலையில் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் அஞ்சனை மைந்தனின் அருள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன்தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்க இருக்கோ எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒயின்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்